கிறிஸ்துக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையினால் என்னை உங்களோடு இணைத்துக் கொள்ள கர்த்தராகிய இயேசு கிருபா பாராட்டும்படியினால் நன்றியோடு அவரை ஸ்தோத்திருக்கிறேன். சபையோடு சேர்ந்து கொண்டு கர்த்தரை துதிக்கிற ஆராதனை இப்பொழுது இல்லை. கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுகிற ஜனம் குறைந்து போனபடியினால் அவரை தன் ஆலயத்தை இழுத்து ஊட்டிவிட்டார். போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்றுப்போயின. கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சை ரசம் மற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. பயிரிடும் குடிகளை வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார் கோதுமையும் இல்லாமல் போயிற்று. திராட்சை தோட்டக்காரரை அலருங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போயிற்று. மாதுளை பேரிச்சம் கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின. சந்தோஷம் மனு புத்திரரை விட்டு ஒழிந்து போயிற்று. ஆசாரியர்களே, இருட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலருங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து இருட்டுடுத்தவர்களாய் இரா தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. யோவேல் புஸ்தகம் 1 அதிகாரம். இந்த போஜன பலியும் பான பலியும் ஆலயத்தில் என்னவாய் இருக்கிறது? இந்த போஜன பலியும் பான பலியும் கிறிஸ்துவின் நிழலாயிருக்கிறது என்பதை வேதம் அறிந்த ஆசாரியர்கள் யாவரும் அறிவர். கிறிஸ்து நானே மெய்யான ஜீவ அப்பம் என்றவர் தன் சரீரம் சரீரத்தை எல்லோரும் புசிக்க வேண்டும் என்றும் சொன்னார். அவர் தன் 12 சீஷர்களிடமும் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என் சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்றார். பிதாவின் சித்தத்தின்படி செய்ய நான் பூமியில் இறங்கி வந்தேன், பிதாவின் சித்தம் செய்வதே என் ஆகாரம் என்றவர் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை என்பதால் அவரே தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம் எல்லோருக்காகவும் பாவம் மன்னிப்பை பெற்றுத்தந்தார். சபை கிறிஸ்துவனுடையது. கிறிஸ்து தன்னைத்தானே பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நிந்தைகளையும் அவமானங்களையும் பாடுகளையும் கல்வாரி சிலுவையில் அனுபவித்து ஜீவனை தந்தபடியினால் அவரின் மரணத்தை நினைவு கூறும்படி இந்த போஜன பலியும் பான பலியும் சபையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ரொட்டியும் திராட்சரசம் என்பதை நாம் அறிவோம். சில சுத்திகரிகளுக்கு பின்பு மாதம் ஒருமுறை சபையில் ஏற்படுத்திக் கொள்கிறோம். அநேகருக்கு இதனுடைய அர்த்தம் என்ன என்பது புரியாது என்பதே என்னுடைய எண்ணம். இதனுடைய மகத்துவம் அவர்களுக்கு தெரியாது. ஆனாலும் கூட இதை நாம் அறிந்து கொள்ள நிச்சயமாய் முயற்சி செய்வோமாக. நம்மை குறித்த பிதாவின் சித்தம் என்னவென்றால் பாடுகளையும் நிந்தைகளையும் சுமந்து கல்வாரியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதே அவரின் முழு சித்தமாக இருக்கிறது. ஒரு வார்த்தையில் பிதாவின் சித்தம் என்னவென்று சொல்ல வேண்டுமானால், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று மீகா 6:8 வாசிக்கிறோம். மனுஷன் நன்மை செய்வதென்பது மனத்தாழ்மையாய் நடந்து பொறுமையோடு கற்றுக்கொள்ள வேண்டிய கிறிஸ்துவின் அனுபவத்தோடு கூடிய பாடமாயிருக்கிறது. அதாவது வசனங்கள் நிமித்தம் வரும் உபத்திரவங்களை சகிப்பதே மிகுந்த பொறுமையை கற்றுத்தருவதாயிருக்கிறது. இந்த பாடத்தை அனுபவத்தோடு கற்றுத் தேராதவர்கள் கிறிஸ்துக்கென போதன பலியும் பானபலியும் ஆலயத்தில் செலுத்த முடியாது. கிறிஸ்து தான் வந்த வேலையை பூமியில் செய்து முடித்து பரலோகம் ஏறி பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். அது இழைப்பார்களான ஓர் உன்னதமான இடம். பிதாவின் போதன பலியும்
புத்த பிதாவின் சித்தமான போதனைப்படியும் கிறிஸ்துவின் நிமித்தம் எதிர்கொள்ள வேண்டிய பாடுகளும் நிந்தைகளும் அவமானங்களுமாகிய பானபலியும் சபையில் இல்லாமல் போனால் சபை ஆலயமாயிருக்குமா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். சபையாகிய ஆலயத்தில் போஜனபலியும் பானபலியும் அற்று போனால் சபையில் கிறிஸ்து இல்லை. சபையில் கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் யாரை தொழுது கொள்வீர்கள்? கிறிஸ்து இல்லாத சபையை தேவனே இழுத்து பூட்டிவிட்டார். சபையில் நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது இவைகள் இரண்டும் தான். கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு ஊக்குவித்தது, சீஷர்கள் பெற்றுக்கொண்டது. இன்றும் மாறாத ஒன்று ஆசாரியர்கள் கிறிஸ்துவிடம் பெற்றுக்கொண்டது, நமக்கு ஊக்குவித்தது. இது போஜனபலியும் பானபலியும். இதோ பவுல் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 16:11 நான் உங்களுக்கு ஊக்குவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். நமக்கு ஒப்புவித்தது என்ன? அவர் பெற்றுக்கொண்டது என்ன? நமக்கு ஒப்புவித்தது இந்த போஜன பலியும் பானபலியும் ஆகிய இந்த ரொட்டியும் திராட்சை ரசமும். இதுவே போஜன பலியும் பானபலியுமா இருக்கிறது. பரிசுத்த பவுல் அவர் தீமோத்தேயுக்கு எழுதிய நிருபத்தில் ஒரு இடத்தில் தெரிவித்தது என்னவென்றால், நான் இப்பொழுதே பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். விசுவாசத்தில் போராடுகிறவர்களின் நம்பிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்று பாருங்கள். தேவ சித்தத்தின்படி பாடுகளை அனுபவிப்பவர்கள் யாவரும் நிச்சயம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி ஆசீர்வாதங்களோடு நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வார்கள். கிறிஸ்துவனுடைய பிரசன்னமாகுதல் மிகவும் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிப்போமாக. சுவிசேஷத்தை விசுவாசியாமல் இருக்கிறதே மகா பாவமாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து சபைக்கு சென்று கிறிஸ்துவை ஆராதிக்க முடியாமல் போனதற்கு காரணம் இதுவாகவே இருக்கிறது. இப்போதும் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவரவரிடத்தில் ஒருமனைப்பட்டு மகா தேவனை நோக்கி கதற வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாகப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை அவர் மனம் திரும்பி மனசாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலியும் பானபலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். இப்படி செய்வதன் மூலம் கிறிஸ்துக்கு எதிராக கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிற பெரிய சத்ருவாகிய அந்த வட திசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன் தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின் தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழ்வுமான தேசத்துக்கு துரத்தி விடுவார். அங்கே அதன் நாற்றம் எழும்பும், அதன் துர்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.